ஹலோ ஒரு குட்டி கதைங்க யோசிக்க வேண்டிய கதைன்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் வந்து கடல்ல தெரியாம விழுந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படினு குரல் எழுப்பி அவர் தவிச்சிட்டு இருக்காரு அந்த வழியா போன ஒரு போட் வந்து அவர்கிட்ட வந்து நின்னு வாங்க எங்க கூட வாங்க கரைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படினு கூப்பிடுறாங்க அந்த நபர் வந்து எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை இல்ல என்னோட கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என் கடவுள் என்னை கைவிட மாட்டாரு அவர் வந்து என்னை அழைத்து செல்வார் அந்த மாதிரி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த ஃபர்ஸ்ட் போட்டை அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவர்னால அதை மேனேஜ் பண்ண முடியல பேலன்ஸ் பண்ண முடியல தண்ணியில மறுபடியும் அவர் ரொம்ப அவஸ்தல சத்தம் போடுறாரு என்ன யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு இன்னொரு போட் வருது அதே மாதிரி இவரு தவிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வந்து ஹெல்ப்புக்காக வராங்க சோ அந்த போட்டையும் இவரு வந்து இல்ல நான் உங்க கூட வரல கண்டிப்பா என் கடவுள் என்னை கைவிட மாட்டாரு சோ நான் கடவுள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் கடவுள் கண்டிப்பா என்னை கைவிடாம காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் போட்டையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு இந்த ஒரு சூழ்நிலையில அவர்னால ரொம்ப அந்த தண்ணியில இருந்து பிரஷர் தாங்க முடியாம அதுல மூழ்கி இறந்து போயிடுறாரு நேரா அவர் வந்து ஹெவனுக்கு போயிட்டு கடவுளை மீட் பண்றாரு மீட் பண்ணும்போது கடவுள்கிட்ட கேக்குறாரு காட் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நான் பிரேயர்ஸ் பண்ணி ரொம்ப டிவோட்டியா இருந்து எல்லா பணிவிடைகளையும் செஞ்சேன் எவ்வளவு தவிக்கும் போதும் நான் கடவுள் வருவாரு என்னை காப்பாத்துவாரு நான் எவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன் ஏன் நீங்க என்ன வந்து காப்பாத்தல அப்படின்னு கேக்கும்போது அந்த கடவுள் சொல்றாரு அட முட்டாளே அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போர்ட் அனுப்பி வச்சதே நான் தான் நீ அதை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிட்ட கடவுள் கடவுளாவே வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது வேற ஏதாவது ஒரு மனிதர் ரூபமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு செயல் ரூபமாவோ வந்துதான் ஹெல்ப் பண்ண முடியும் சோ நான் அனுப்பி வச்ச ரெண்டு போட்டையும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட அதனாலதான் உனக்கு இந்த மரணம் நேர்ந்தது அப்படின்னு கடவுள் சொல்றாரு சோ இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடவுள் அனுப்பி வச்ச ரெண்டு போட்டு தான் நம்மளோட ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சின்ஸ் தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த வேக்சின் இந்த மாதிரி நம்ம கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தவிச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் உயிருக்காக பயந்து ப்ரே பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாம் விஷயங்களும் பார்த்து பண்ணிட்டு இருக்கும்போது கடவுளா பார்த்து நமக்கு அனுப்பின ரெண்டு போட்டு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சின்ஸ் தயவு செய்து எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க இதுக்கு மேலேயும் தயங்காதீங்க வேக்சின் போட பயந்துக்காதீங்க எப்போ எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேக்சின் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் வேக்சினை கண்டிப்பா எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரையும் தேர்ட் வேவ்ல இருந்து இந்த செகண்ட் வேவ் மாதிரி அவஸ்தப்படாம தேர்ட் வேவ்ல இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் அந்த வேக்சின் மட்டும்தான் எல்லாரும் வேக்சின் போட்டிருந்தா மட்டுமே இந்தியாவில் தேர்ட் வேவ் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய டாக்டர்ஸ் நிறைய அட்வைசர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வேக்சினேட்டட் வேக்சின் போட்டிருக்கணும் வேக்சின் ஷாட்ஸ் எடுத்திருக்கணும் ஸோ நீ உங்களுக்கு இந்த விஷயத்த நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் வேக்சின் எடுத்துக்க சொல்லுங்க கடவுள் அனுப்பின ரெண்டு போட்டு தான் நம்மளோட ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சின் ஸோ வித் திஸ் நோட் திஸ் இஸ் ஹேமா சைனிங் ஆஃப் I'll meet you again with one another video. Until then, take care, stay safe, and always be happy and keep smiling. SMS, so fast and social distancing. Thank you.